வணக்கம். ஆசிரியரின் உடன்பிறப்புகளே, அவர் ஒரு புகழ்பெற்ற அறிவியலாளர். அவர் தன்னுடைய ஆய்வகத்தில் பாதரச ஆக்சைடை ஒரு குடுவையில் எடுத்துக்கிட்டு சூடுபடுத்தினார். அப்படி வெப்பப்படுத்தும் பொழுது பக்கத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருந்த மெழுகுவர்த்தி பிரகாசமாக எரிவதை கண்டார். அப்புறம் அந்த பக்கமாக ஓடின எலிகள் புத்துணர்ச்சியோட அங்கிட்டுங்கிட்டும் ஓடினதையும் கண்டார். அது மட்டும் இல்லை, தனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு உண்டாகிறதையும், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கண்டார். என்ன காரணம்னு யோசித்தார். ஏதோ ஒரு வாயு வெளிப்படுவதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். தன்னுடைய ஆய்வு முடிவுகளை ஒரு கட்டுரையாக எழுதினார். ஏன் அக்கவுண்ட் ஆஃப் ஃபர்தர் ஸ்டடீஸ் இன் ஏர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார். இதுக்கு காரணம் ஒரு வாயு அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. தன்னுடைய ஆய்வு முடிவுகளை பிரான்ஸ் நாட்டு இயற்பியலாரான ஆன்டைன் லவாசியே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சார். இது நடந்தது ஆண்டு 1774. அதே ஆண்டு வில்லியம் சீலே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டும் இதே ஒரு உணர்வை பெற்றிருக்கிறாரு. அவரும் இந்த ஆண்டனி லவோசியருக்கு விளக்கி எழுதுகிறார். இந்த இரண்டு கட்டுரைகளையும் படித்து பார்க்குறாரு ஆண்டனி லவோசியர். ஒரு முடிவுக்கு வர்றாரு, ஒரு அந்த வாயுக்கு பேரும் வைக்கிறார். அதாவது ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி அந்த கிரேக்க மொழியில் அவர் அந்த வாயுக்கு பேர் வைக்கிறார். அன்றிலிருந்து அந்த வாயு ஆக்சிஜன் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இன்றைக்கு பெரிதும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் ஆக்சிஜன், அதாவது பிராணவாயு, உயிர் வலி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆக்சிஜனுக்கு முதன் முதல்ல 1777 பெயர் சூட்டுகிறார் ஆண்டனி லவோசியர். இப்போ அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஏராளமான கண்டுபிடிப்புகள் அந்த ஆக்சிஜனை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த ஆக்சிஜனில் வந்து 8 புரோட்டான் இருக்குது, 8 எலக்ட்ரான் இருக்குது, மின்சுமையற்ற 8 நியூட்ரானும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அதுக்குள்ளே அந்த புரோட்டானை தொலைச்சி எலக்ட்ரானை தொலைச்சி அதோடைய எடையெல்லாம் எவ்வளவு இருக்குது அப்படின்லாம் எடை போட்டு பார்த்தாச்சு. அது மேலும் நடைபெற்ற கண்டுபிடிப்புகள். இது இப்படி இருக்க 1845 நம்முடைய புகழ்பெற்ற இயற்பியலாளர் மைக்கேல் ஃபாரடே அவர் என்ன செய்கிறாரு, இந்த வாயுக்களையெல்லாம் லிக்யூஃபை பண்ணுறார், அதாவது திரவமாக்குறார். அவர் ஏராளமான வாயுக்களை வந்து என்ன செஞ்சார், வாயுன்னா உங்களுக்கு தெரியும் கேஸ் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், சிலது கண்ணுக்கு தெரியும் புகை மண்டலமாக இருக்கும், அதெல்லாம் வந்து என்ன செய்கிறாரு, தண்ணி மாதிரி மாக்கினார், திரவமாக்கினார். அவர் இந்த ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹீலியம் இதையெல்லாம் வந்து அவர்னால் திரவமாக்க முடியலை, லிக்யூஃபை பண்ண முடியலை. காரணம் இதெல்லாம் வந்து நிரந்தரமான வாயுக்கள், பெர்மனன்ட் கேஸஸ். அப்போ வந்தாங்க
யார், லூயிஸ் கெய்லேட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இயற்பியலாளரும், ராவுல் பிக்டெட் அப்படிங்கிற இயற்பியலாளரும் 1877 அந்த ஆண்டில் அவங்க கடுமையாக முயற்சி பண்ணி ஆக்சிஜனை திரவமாக்கி காட்டினாங்க, ட்ராப்லெட்டாக உருவாக்குனாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிஜனுடைய வெப்பநிலையை படிப்படியாக குறைச்சாங்க, அதுக்கு நைட்ரஜனையும் பயன்படுத்தினாங்க. அப்போ என்ன ஆகும்னா, குளிர்விக்கப்பட்ட ஆக்சிஜன் அப்படியே படிப்படியாக குளிர்விக்கப்பட்டு வெப்பநிலையை குறைக்கப்பட்டு அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்டு திரவமாக மாற்றி காட்டினாங்க. இது இப்படி இருக்கவங்க தான் முத முதல்ல வந்து என்ன செய்கிறாங்க, ஆக்சிஜனை திரவமாக மாற்றுறாங்க. இப்போ இந்த கண்டுபிடிப்பும் ஆராய்ச்சிகளும் தொடர்கிறது. 1883 போலந்து இயற்பியலாளர் யார் யார்னு கேட்டிங்கன்னா, ராப்லோவ்ஸ்கி, அது பேரே நமக்கு சரியாக நுழைய மாட்டேங்குது, அப்புறம் ஓஸ்லோஸ்கி, இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஆக்சிஜனை திரவமாக்கி சிலிண்டர்களில் அடைச்சாங்க. இந்த உருளைகளில் இப்போ நான் நம்ம பார்க்குறோமே, லாரிகளில் ஏற்றிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அதிக அளவில் ஆக்சிஜனை திரவமாக்கி அதை சிலிண்டர்களில் அடைச்சாங்க. எப்போ, 1883. அதன் பிறகு தான் வந்து என்ன செஞ்சாங்க, மனிதர்களுக்கு மருத்துவமனைகளில் தொழிற்சாலைகள்லாம் வந்து ஆக்சிஜனை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அது அதிக அழுத்தத்தில் இருக்கும், அதை திறக்கும் பொழுது வாயுவாக வெளியேறும். இதுதான் வந்து ஆக்சிஜனை திரவமாக்குதல். இப்போ நீங்கள் வந்து ஆக்சிஜன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆக்சிஜனை எப்படி திரவமாக்குனது அப்படிங்கிற ஒரு அறிவியல் தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா. இப்போ இதை பல முறையில் தற்காலத்தில் திரவமாக்கலாம். ஒன்று, காற்றிலேருந்து நேரடியாக அதனுடைய வெப்பநிலையை குறைச்சி அழுத்தத்தை அதிகப்படுத்தி திரவமாக்கலாம். இரண்டாவது, தொழிற்சாலைகளில் இணை பொருளாக, இப்போ காப்பர் தயாரிக்கிறாங்க, மக்னீசியம் தயாரிக்கிறாங்க, நிறைய தொழிற்சாலைகளில் கூடுதல் பொருளாக ஆக்சிஜன் வெளிப்படும். அவங்களுக்கு தேவையான பொருளை வந்து தயாரிப்பாங்க, கூடவே ஆக்சிஜனும் கிடைக்கும் பிரிச்செடுக்கிறது, அது தனியாக சிலிண்டரில் அடைப்பாங்க. இப்படி பல வகைகளில் ஆக்சிஜன் வந்து திரவமாக்கப்பட்டு சிலிண்டர்களில் அடைக்கப்படுகிறது. அப்போ இப்போ நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன செய்கிறோம், ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம். ஆனால் எங்கேருந்து சுவாசிக்கிறோம், வளிமண்டலத்தில், காற்றுல இருக்குது ஏராளமான ஆக்சிஜன் இருக்குது. அதிக அளவில் என்ன இருக்குது காற்றுல, நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஆனால் நம்ம வந்து என்ன செய்கிறோம், பிரித்து ஆக்சிஜனை மட்டும் சுவாசிக்கிறோம். இப்படி அன்னப்பறவை வந்து பாலையும் தண்ணியும் ஒன்றா கலந்து வைக்கும் பொழுது பாலை மட்டும் குடிச்சதோ, அதுபோல் நம்ம ஆக்சிஜனை மட்டும் எடுத்து சுவாசிச்சுட்டு ஆரோக்கியமாக வாழ்கிறோம். இது தொடரணும், அனைவரும் மகிழ்ச்சியாக வாழணும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு இயற்கை எந்திரம் நம்மளுடைய உடல். இதை வந்து நம்ம புகைப்பிடித்து மது அருந்தி இப்படிலாம் நம்முடைய உடலை கெடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அன்பு வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வச்சு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.